ஒரு நல்ல ஃப்ளைட்டு ஒன்று வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளைட்டை பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க. அது வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு தனியாக அவங்க ட்ராவல் பண்ணுறதற்காக அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து மேனுஃபேக்சரி பண்ணாங்க. பண்ணும்போது அந்த ஃப்ளைட்டை தயாரிக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானி, நல்லா படித்த ஒருத்தரை வச்சு ஏ டு செட் அந்த கம்பெனி பல கோடி ரூபாய்களை வந்து அதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஃப்ளைட்டெல்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த கடைசியில் வந்து அந்த அந்த ஃப்ளைட்டில் இப்போ எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் அது அது ரன் ஆகிறதுக்கு வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் அது பண்ணணும். அந்த பண் அந்த அந்த பொருளை வச்சு அவ்வளோதான் அது அந்த வேலை ஃபினிஷ்டு அதை செய்ய முடியும். ஆனால் அந்த அந்த ஒரு பொருளை பண்ணுறதற்காக ஆரம்பிக்கும் போது திடீரென்று அந்த விஞ்ஞானி வந்து ஒரு விபத்தில் மாட்டி அவர் செத்துருவார். அதற்கு பிறகு அவரோடு கூட வேலை செய்த அனைவருமே அந்த அந்த ஒரு சின்ன பொருளை பண்ணுறதற்கு அவ்வளோ முயற்சி எடுத்தோம், அந்த பொருளை வந்து அவங்களால பண்ண முடியல. அதனால அந்த கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் நஷ்டமாகி அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணி அது பெரிய கஷ்டத்துக்குள்ள ஆளாயிட்டாங்க. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பாவம், அந்த ஒரு மீறுதல், அந்த சத்ரு உங்களை ஜெயிக்க பண்ணுற அந்த ஒரு விஷயம் சில நேரத்தில் வந்து நீங்கள் யாருக்குமே பயனற்ற பயனுள்ள பாத்திரமாக அல்ல, பயனற்ற பாத்திரமாக உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்ம மேற்கொள்ள வேண்டியது பலதுன்றதை விட சத்ரு உங்களை எதில் ரொம்ப மேற்கொள்கிறானோ, எந்த விஷயத்தில் ரொம்ப அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிறானோ, உங்கள் கான்சன்ட்ரேஷன் முழுக்க எதில் இருக்கணும்னா இந்த காரியத்தில் நான் ஒரு பெரிய ஜெயத்தை நான் பார்க்கணும், இந்த காரியத்தில் நான் ஜெயத்தை எடுக்கணும், இதில் நான் விழுந்துடக்கூடாது. நான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுஷனை தான் இன்றைக்கி உங்களோடு கூட பேசி நான் இன்றைக்கி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அந்த 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 ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவன் ஸ்கிப் பண்ணாததுனால, அதில் இந்த ஒன்றை மட்டும் நம்ம விட்டுருவோம் அப்படின்னு அவன் நினைக்காததுனால, அந்த ஒரே ஒரு விஷயத்திற்கு அவன் அடிமையானதுனால அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த நஷ்டங்களை குறித்து உங்களோட பேசி இன்னைக்கு விட முடியாமல் இருக்கிற கட்டுகள், பல வருடங்களாக உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த அந்த ஒரு காரியத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுப்பாருன்னு நான் நம்ம வேதத்தை எல்லாரும் திறந்து அந்த வேத பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 13 1 வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து எல்லாருமே சத்தமாக வாசிக்க போகிறோம். ரெடியா? 399 பக்கத்தில் இருக்கிறது, 399 வாசிக்கலாம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பெயர் கொண்ட சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். தாமார் தன் சகோதரனாகிய அம்னோனுக்கு அம்னோன் படுத்து கொண்டிருக்கிற வீட்டிற்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லாரையும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையிலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரங்களை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தன் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படிக்கு அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து, அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோடே சயனி என்றான். அதற்கு அவன், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட செய்யத்தகாதது இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோடே எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிகட்ட ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவுடனே பேசு, அவன் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டாள் என்றான். அவன், அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடு சயானித்து அவளை கற்பழித்தான். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று
அம்னோன் அவளோடே சொன்னான், அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கலும் இப்பொழுது எனக்கு என்னை துரத்தி விடுகிறது, அந்த துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாக இருக்கிறது என்றாள். ஆனாலும் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் சேவகரை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு. அப்படியே அவளிடத்தில் சேவிக்கிறவர்கள் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினார்கள். அவள் பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தாள். ராஜகுமாரத்தியாகிய கன்னியைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்து கொள்ளுவார்கள். நன்றாய் கவனிங்க. இந்த இடத்துல இந்த சம்பவம் வந்து இதற்கு முன்பாக நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தாவீதிற்கு ஒரு மகன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த மகனுடைய சம்பவத்தை குறித்து தான் இங்கே நம்ம வந்து தெளிவாக வாசிக்கிறோம். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். இந்த விஷயத்தில் இந்த ராஜகுமாரனாகிய இவன், வேதம் சொல்லுது ஒரே ஒரு காரியம், ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு ப்ராப்ளம், அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த டெம்டேஷன்ஸ், அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த உணர்வுகளை அவன் சரியான விதத்தில் கையாளாததுனால, இல்லைன்னா சரியான விதத்தில் அந்த காரியத்தை செய்யாததுனால அவனுக்கு வந்த விளைவுகளை குறித்து, அந்த ஒரு காரியம், மற்ற எல்லா காரியத்திலையும் அவன் தப்பானவன் அப்படின்னு சொல்லலை, ஆனால் அந்த ஒரு பாவம், அந்த ஒரு தவறு அவனை எங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றத ஒரு வாலிபர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தவறு, ஒரு பிரச்சனை, ஒரு அடக்க முடியாத பாவம், ஒரு இச்சையான ஒரு எண்ணம், ஒரு பார்வை, இல்லைன்றால் ஒரு ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதா இருக்கலாம், அந்த ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை பல கோணத்தில் பல இடங்களில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். நம்பர் ஒன், முதலாவதாக வேதம் அவனை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் ராஜகுமாரன் அப்படின்னு அறிமுகப்படுத்துது. அவன் யாராமா? ராஜகுமாரன். அப்படின்னா அவங்க தகப்பனார் வந்து, அவங்க அப்பா வந்து ராஜா, அவங்க அப்பா சாதாரணமான ராஜா இல்லை, தாவீது ராஜா, அவன் வந்து மிகப்பெரிய ராஜா. அவனுடைய பிள்ளை தான் இந்த அம்னோன், அவன் ராஜாவனுடைய பையன். ஆனால் இவன் ஃபஸ்ட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அடிமைத்தனம், அந்த ஒரே ஒரு பாவம் எதை மறக்க செஞ்சிச்சுன்னா, தன்னுடைய ஸ்தானம் என்ன அப்படின்றத வந்து அவனை மறக்க பண்ணிடுச்சு. தான் யார் என்கிறதை அவன் மறந்தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு தப்பு, அந்த ஒரு பாவம் சில நேரத்தில் உங்களை எங்கே கொண்டு போய் ஃபஸ்ட்டு விடும் அப்படின்னா, நீங்கள் யார் அப்படின்றத மறக்க பண்ணும். நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், உங்களுடைய பின்னணி என்ன, உங்கள் குடும்பம் என்ன, நீங்கள் எவ்வளோ எவ்வளோ முக்கியமான ஒரு நபர், உங்கள் ஸ்தானம் என்ன, கத்தர் உங்களை எதற்காக இந்த உலகத்தில் கத்தர் உருவாக்கினார், அந்த ஸ்தானத்தை மறக்க பண்ணும். நிறைய பேர் வந்து இந்த அந்த ஒரு தப்புனால பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய ஸ்தானத்தை வந்து இழந்துடுறாங்க. ஒரு விஷயம் ஒரு பாஸ்டர் சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒருத்தர் சொன்னார். அவர் வந்து சர்ச்சில் ஒரு பாஸ்டருடைய பையன். அப்போது அவர் வந்து ஒரு நாள் காலேஜிலேருந்து ஒரு பொண்ணை வந்து பின்னாடி பைக்கில் ஏற்றிட்டு அவர் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறார். அவர் ட்ராவல் பண்ணி முடித்த உடனே அவருடைய வீட்டில் இருக்கிற அவரை பார்த்தவங்க, சர்ச்சில் இருக்கவங்க பார்த்தவங்க ஒருத்தவங்க வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு பைக்கில் சுற்றிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க அப்பா வந்து அவனை கூப்பிட்டாராமா, அவனை அப்பா வந்து கூப்பிட்டு அவன்கிட்ட வேறு எதையுமே கேட்கலையாமா, அவனை திட்டலையாமா, அவரை வேறு எதுவுமே சொல்லலை, ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டாராமா, என்ன வார்த்தை கேட்டாராமா, எப்பா அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நீ பின்னாடி உட்கார வச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ சுற்றும் போது உங்கள் அப்பாவும் அம்மாவும் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாராமா. ரெண்டாவது வார்த்தை, சர்ச்சில் இருக்கிற விசுவாச மக்கள் உனக்கு வந்து உன்னுடைய கண்ணுக்கு தெரியலையா, அந்த அந்த ஒரே ஒரு வார்த்தை வந்து அந்த மகனுடைய இருதயத்தில் ரொம்ப குத்தப்பட்டு, சே நம்ம ஸ்தானம் என்ன, நம்ம ஒரு ஊழியக்காரனுடைய பையன், நம்ம சர்ச்சில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, இந்த ஆயிரக்கணக்கான பேரும் நம்மை ஒரு வித்தியாசமான விதத்தில் பார்க்குறாங்க,
நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து ஒப்பு கொடுத்து நான் இனி அப்படி செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு பொருத்தனை எடுத்தவன், பொருத்தனை எடுத்த நபர் வந்து அவரை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற வரைக்கும் திரும்ப அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கெத்தை வச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன், இந்த ஜபத்துல இருக்கிற, இந்த வாலிபர் கூட்டத்துல இருக்கிற நீங்க வந்து பெரிய பெரிய ஸ்தானங்களில் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கலாம். இங்க இருக்கிறவங்க 1000 பேருக்கு அதிகாரிகளாய் மாறலாம், 100 பேருக்கு தலைவர்களாய் மாறலாம். ஆண்டவர் பெரிய பெரிய மேடைகள்ல உங்களை கொண்டு போய் நிக்க வைக்கலாம். உங்க பாடல்கள் மூலமாய் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படலாம். உங்க வார்த்தைகள் மூலமாய் நீங்கள் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படலாம். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்ன மறந்துடக்கூடாது, அந்த நீங்க ஒரு ஸ்பெஷல் என்கிறத நீங்க எப்பவுமே மறந்துடக்கூடாது. நான் ஒரு ஸ்பெஷலான ஆள், நான் ஒரு கனத்துக்குரிய ஆள், நான் ஒரு நீங்கள் வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மற்ற தலைவர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து யாராவது ஒருத்தர் பேட்டி எடுக்க வர்றாங்கன்னு வைங்களேன், அந்த பேட்டி எடுக்க வரும்போது வந்து அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்றை குறித்து கேட்பாங்க பாருங்களேன் இந்த ஆட்களெல்லாம், அந்த டிவிக்காரங்க. உடனே அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவாங்க, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான்ப்பா, முடிச்சுக்கோப்பா, வேணாம்ப்பா, நான் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு விரும்பலைப்பா, நான் எதுவும் ஓகே. அதை அதை குறித்து பேசினோடனே அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அப்படி அந்த ஸ்தானத்தை அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்க முடியும். நீங்கள் வந்து இந்த ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியடில் வந்து ஒரு அவருடைய கட்சியில் இருந்த ஒரு நபர் வந்து வெளியே பேட்டி கொடுக்கும்போது தெரியாதனமாக அந்த ரங்கராஜ் பாண்டே அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வந்து தெரியாதனமாக ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். அவங்களுடைய கட்சியை குறித்து, அம்மாவை குறித்து ஒரு வார்த்தையை வந்து டக்குன்னு சொல்லிடுவார். அப்படின்னா அவர் வந்து பெருமைக்காக சொல்லுவார், எங்கள் அம்மா வந்து அவ்வளோ உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு திரும்ப 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 ரிவைண்ட் பண்ணி போட்டு அவரை கட்சியிலேருந்தே தூக்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. கட்சியிலேருந்தே தூக்கிட்டாங்க. என்ன நீ உன்கிட்ட யார் சொன்ன அப்படி, நீ என்ன குறித்து பெருமையாக பேசுறதுக்கு, எதுக்கு நீ பேசணும், உன்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்டு கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்பா உனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குப்பா, அந்த ஸ்தானத்தை வந்து நீ இழந்துடக்கூடாது. கவனிங்க, நீங்கள் செய்கிற அந்த ஒரு தவறு உங்களை ஏதோ ஒன்று அடிமைப்படுத்துது பாருங்களேன். நீங்கள் ஒன்றுக்கு அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த அடிமைத்தனம் உங்கள் ஸ்தானத்தை மறக்க பண்ணிடும். நீங்கள் யாருன்றத மறக்க பண்ணிடும். நான் யாருன்றத மறந்துட்டேன் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், நான் எல்லாத்தையுமே இழந்துடுவேன். இப்போ இந்த பலிபீடத்தில், இந்த சர்ச்சில் நான் பாஸ்டரா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் கொடுத்த கிருபை. இன்னொன்று என்ன அப்படின்னா, என் ஸ்தானத்தை பற்றி எனக்கு தெரியும், என் ஸ்தானம் என்னன்னு தெரியும். ஆனால் என் ஸ்தானத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னா இந்த சர்ச்சையும் இழந்துருவேன், இந்த ஜனங்களையும் இழந்துருவேன். ஸ்தானத்தை இழந்தால் யாரை வேணாலும் திட்டுவேன், யாரை வேணாலும் கெட்ட வார்த்தையில் பேசலாம், எங்கே வேணாலும் நான் பிரச்சனைக்கு போகலாம். ஸோ இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தில் நிற்கிறதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, எப்போ நான் பயத்தோடு நான் நிற்கிறேன், ஐயோ கர்த்தர் நமக்கு கொடுத்த ஸ்தானம் ரொம்ப பெருசுப்பா, நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்தானம் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும், நம்ம நிறைய பேருக்கு முன்மாதிரியாக இருக்கணும், நம்ம முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும், நம்ம பேச்சில் கவனமாக இருக்கணும், நடக்கையில் கவனமாக இருக்கணும், பார்வையில் கவனமாக இருக்கணும், நம்ம எந்த வார்த்தையும் சொல்லிடக்கூடாது அப்படியே. ஏன்னா என்னுடைய பொசிஷன் அந்த மாதிரி. ஆமீன் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையான ஸ்தானத்தை கத்துறவங்களை வச்சு உங்களுக்கு வச்சுருக்கிறாரு சொல்லுங்கள். அந்த ஸ்தானத்தை உங்களுடைய அடிமைத்தனம் மறக்கப்படணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு இந்த வாலிபர்கள் கூட்டத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுங்க. நீ சில நேரத்தில் வந்து அந்த ஒரு அடிமைத்தனம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவை தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, அப்பாவை தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, பாஸ்டரை தூக்கி அப்படியே வீசிடுவாங்க, எல்லாரையும் அப்படியே தூக்கி வீசிடுவாங்க. அந்த அந்த பேடு வாசிச்சிருக்காங்கன்னு வைங்களேன் சர்ச்சில், அந்த பேடை தூக்கி வீசிடுவாங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. கீபோர்டு வாசி தூக்கி போடு, பாட்டு பாடு, கொயரில் நிற்கிறேன், தூக்கி வீசிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்தானத்தினுடைய அருமை அவங்களுக்கு தெரில.
யாரையுமே இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர கத்தர் ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் வச்சிருக்கிறார் அப்படின்னா நல்லா நினைச்சுக்குங்க. கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொசிஷன் வந்து தானா வந்ததில்லை. ஆண்டவரே உங்க மேல கிருபையை வச்சுதான் அதை கொடுத்திருக்கிறாரு. அதை இழந்துட்டீங்கன்னா திரும்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க ஸ்தானத்தை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த ஸ்தானத்தில் நீங்க நினைக்கலாம் அந்த ஸ்தானத்தை விட பெரிய ஸ்தானம் எனக்கு கிடைக்கும், எனக்கு பெருசா கிடைக்கும். இல்ல 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 இல்ல, நீங்க நினைக்காதீங்க. ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஸ்தானத்தை, ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அதை பாதுகாத்து பாதுகாத்து அடுத்த லெவலுக்கு நீங்க போகணுமே தவிர இருக்கிறத அசால்ட்டா தூக்கி போட்டுட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, ஏசா வந்து வெளியிலேருந்து களைச்சு போய் வர்றான். களைச்சு போய் வரும்போது அவனுக்கு ரொம்ப பசி எடுக்குது. பசி எடுக்கும்போது யாக்கோபு என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னா அந்த கூழு சமைச்சிட்ருக்கிறான். அவன் வந்தவொடனே கேட்குறான், எப்பா எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு. நான் அவன் நீ உனக்கு நான் கொடுக்குறது பிரச்சனை இல்லை, உனக்கு கொடுத்தா நீ என்ன கொடுப்பப்பா, என்ன கிடைக்கும் உனக்கு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறன்ன உடனே உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தரியா அப்படின்னு கேட்குறான். வேதம் சொல்லுது ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணானாமா, அலட்சியம் பண்ணாம. உடனே அவன் சொல்றான், எனக்கு எதுக்கு, நான் பசினால செத்து போறதை விட இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்ச நேரம் பசியை அடக்க முடியாம அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வந்து வேதம் சொல்லுது யாக்கோவனுடைய கையில விற்று போட்டான். ஆனா சாகர வரைக்கும் ஏசாவுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கிடைச்சாலும் எந்த ஆசீர்வாதம் கிடைக்கல சொல்லுங்க. சேஷ்ட புத்திர பாகம் அப்பாவுடைய ஆசீர்வாதத்துல ரெண்டு மடங்கு அவனுக்கு தான் கிடைக்கணும், ஆனால் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கு இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீங்கள் ஒரு நபருக்கு அடிமையாக இருக்கலாம், ஒரு பொருளுக்கு அடிமையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அதற்கு தொடர்ந்து அடிமையாக இருப்பீர்களே ஆனால் உன்னுடைய ஸ்தானத்தை கர்த்தர் உனக்கென்று கொடுத்துருக்கிற அந்த மிகப்பெரிய அந்த புகழ்ச்சியான அந்த இடத்து அந்த ஸ்தானத்தை உன்னை விட்டு எடுக்க பண்ணிவிடும். ரொம்ப ஜாக்கிரதை. அதை குறித்த அக்கறை உங்களை விட்டு போயிடும், அதை குறித்த தாக்கம் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் அதை பெருசாக நினைக்க மாட்டீங்க. அது பெருசாக நினைக்கல அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே யாருக்காக ஆண்டவர் சொல்கிறாருன்னு எனக்கு தெரில, ஆனால் அடிமையாகிறாதீங்க, அடிமையாகிறாதீங்க, எதுக்குமே அடிமையாகிறாதீங்க. அடிமையாயிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை நிற்க வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் நிறைய பேர் நிற்கவே மாட்டீங்க, நிறைய பேர் நிற்க மாட்டீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். எப்போவுமே ஆண்டவர் வந்து உயர்த்துறதுக்கும் நீங்களாக உயர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கவனிங்க, ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது நிறைய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருடைய உயர்வை பொறுத்த அளவில் ஆரம்பம் நம்மளை பார்க்கும்போது அற்பமாக தான் தெரியும். ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு ஆளுக்கு, ஃபஸ்ட்டு யாருமே இல்லாமல் நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய உயர்வு அப்படி தான் வரும். அப்படி அப்படியே 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 உயர்த்தி 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 கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை எட்டாத உயரத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஸ்தானம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஏதோ ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்தானம் வந்து பெருசாக தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு அது பெருசா தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு பெருசா, எனக்கு பெருசா தெரியல, அது என்ன பெருசா, சின்ன விஷயம் தான், சின்ன ஒரு நூறு பேருக்கு இல்லைன்னா 50 பேருக்கு, 2 பேருக்கு, 3 பேருக்குன்னு நீங்க கணக்கு போடலாம். இல்ல இல்ல, அந்த 3 பேர்ல தான் 30 பேர் ஆரம்பிக்கிறாங்க, அந்த 30 பேர்ல தான் 3000 பேர் ஆரம்பிக்கிறாங்க, அந்த 3000 பேர்ல தான் 300,000 பேர் ஆரம்பிக்கிறாங்கன்றத நீங்க மறந்துடக்கூடாது, நீங்க மறந்துடக்கூடாது. சோ ஏதோ ஒன்றிலே நீங்க அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்தானத்தை நீங்க மறந்துடுவீங்க. நீங்க யார் அப்படின்றத நீங்க மறந்துடுவீங்க. நீங்க யார், எங்க இருக்க வேண்டிய ஆளு, எந்த இடத்துல நிக்க வேண்டிய ஆள் அப்படின்றத நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களை கொண்டு பெரிய விஷயத்த செய்ய முடியாது, நீங்க பெரிய டார்கெட்டை அடைய முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, நீங்க அடைய முடியாது. நான் யாருன்னா எனக்கு தெரியல அப்படின்னா என்ன நம்பி ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும். முதல்ல நான் முக்கியமானவன் என்று எனக்கு தெரியணும். நான் ஒரு சாதாரணமான நபர் இல்லைன்னு எனக்கு தெரியணும். எல்லார மாதிரி நான் பேச முடியாதுன்றது எனக்கு தெரியணும். எல்லார மாதிரி சிரிக்க முடியாதுன்றது எனக்கு தெரியணும். என் ஸ்தானத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னா நான் உயர்வான இடங்களில் இருக்க முடியாது. அதனால உங்க ஸ்தானத்தை ஒரு காலம் விட்டு கொடுத்துடாதீங்க, ஒரு காலம் இழந்துடாதீங்க.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.